இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 44வது ஆசிய ஒலிம்பிக் பொதுசபை கூட்டத்தில் இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் துப்பாக்கி சுடும் வீரரான ரன்தீர் சிங் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் பாட்டியாலா நகரத்தைச் சேர்ந்த 77 வயதான ரன்தீர் சிங் புகழ்பெற்ற விளையாட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட 45 ஆசிய நாடுகளின் விளையாட்டுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் JP நட்டா, 2014ஆம் ஆண்டில் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றதிலிருந்து விளையாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறார் நரேந்திர மோடி என்று புகழாரம் சூட்டினார். Prime Minister has shown the willingness and the given a vision where he wants to see that India hosts the Olympics of 2036, and I believe the OCA will also do its best to turn this vision into a reality. Under Prime Minister Modi ji's tenure, India has already demonstrated its capabilities to host big international sporting events. பின்னர் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக ஆட்சியில் விளையாட்டுத் துறைக்கான ஒதுக்கீடு பெருமளவு அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 2014-15ஆம் ஆண்டில் 143 மில்லியன் டாலராக இருந்த விளையாட்டுத் துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 470 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். The sports budget from approximately $143 million in 2014 and 2015 to around $470 million today. This has contributed to India's exceptional performance at the Asian Games, 107 medals. And Asian Para Games, 111 medals.